இந்த ரூல் ஆஃப் லாங்கிறது வந்து என்ன ஆயிருக்குன்னா நீ வெள்ளையா இருக்கியா நீ பூணூல் போட்டிருக்கியா உனக்கு ஒரு ரூல் சங்கரரை தவறு செய்தாலும் கொலை செய்தாலும் மொட்டை போட்டு கொண்டு மீண்டும் சாமியாராக வளர்ந்து விடலாம் என்கிற சட்டத்தில் வாழ்ந்துருப்போம் மெக்கால ஒருத்த வந்தா எல்லாத்தையும் கெடுத்துட்டான் சாக கிடக்கிற மனுஷன் பஞ்சமனா சூத்திரனா இருந்துட்டான்னா தொட்டுட்டோம்னா என்ன சிவலோக பதவி டேமேஜ் ஆயிரும் பள்ளிக்கூடங்களுக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கிற சோவீர பாண்டியர் உள்ளே இருக்கிறார் என்ன வேலை இதுபோல் போல் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மாணவர்களை பேசுவதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கும் அதிலும் ஆர் எஸ் அதை அஜெண்டாகவே செய்து கொண்டிருக்கும் காவி மயம் திராவிடத்தை தின்றது காவி கும்பல் திராவிடத்தை கபலிகரம் செய்தது நம்ம ஆளுகளை கல்வி சூழலே கெட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டில் வந்து சங்கிகளை வந்து திராவிட மொழி வந்துருச்சு ஒட்டுமொத்தமா கல்வி மீது ஒரு பண்பாட்டு தாக்குதலை கல்வியின் மீது ஒரு பெரிய யுத்தத்தை மோடி நடத்துகிற போது எந்த சோக்கால்டு முற்போக்கு வாரியும் பேசல வெங்காயம் பதிப்புகத்திலேயே ஆணையங்களும் வரலாறும் பங்குச்சந்தை மோசடிகள் திராவிடம் என்றது இந்த மூன்று நூல்களை வெளியிட்டுள்ளாவில் முன்னிலை வைக்கிற பெரும் மரியாதைக்குரிய காரைக்குடி மாநகரத்துடைய துணை மேயர் அண்ணன் நாவணா குணசேகரன் அவர்களுக்கும் தோழர் பரமேஸ்வரன் அவர்களுக்கும் தோழர் செல்வம் அவர்களுக்கு செல்வம் குடியரசன் அவர்களுக்கும் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற திராவிடம் வென்றது என்கிற கவிதைத் தொகுப்பை பற்றி பேசியிருக்கிற தோழர் வேடச்சந்தர் ரவி அவர்களுக்கும் வரவேற்பை தோழர் குமரன் தாஸ் அவர்களுக்கும் தோழர் திராவிட மணியவர்களுக்கும் ஏற்புரையாற்றிருக்கிற மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ராம வைரமுத்துவர்களுக்கும் தோழர் சொக்கலிங்கி அவர்களுக்கும் நன்றியுரை சொல்கூடிய தோழர் நவீனவர்களுக்கும் இந்த அள அமர்வில் தலைமையேற்றிருக்கிற மேலாள் அமைச்சரும் மரியாதைக்குரிய தாத்தா மு தென்னவன் அவர்களுக்கும் நூடுகளை வெளியிட்டு கருத்துரையாற்ற இருக்கிற தமிழ் தேசியம் என்பது ஒரு இடதுசாதி தத்துவம் கொண்டது என்பதை ஆதாரத்தோடு நிரூபித்து ஒரு அறிவியல் கொள்கையாக வெறும் மொழி பெருமை பேசுவது மட்டுமல்ல தமிழ் தேசியம் பிறரை இரத்த சுத்திருப்பு நிலையம் கொண்டு சோதிப்பது அல்ல தமிழ் தேசியம் பிறரை வெறுப்பதல்ல தமிழ் தேசியம் இந்தியா என்கிற பல்வேறு தேசிய இனங்கள் வாழுகிற நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலை உட்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஓர் ஆய்வையும் நிரூபிப்பதற்கு ஒரு வ அறிவியல் ஆய்வு வேண்டும் ஒரு பொலிட்டிக்கல் நானிலேஸ் என்று சொல்கிற அரசியல் அறிவியல் ஆய்வை செய்து ஒரு இடதுசாரி தமிழ் தேசியம் என்பது தந்தை பெரியாரின் பார்வையில் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை முழக்கம் அது நாமெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டிய ஆவணம் அது ஆனால் அதற்குள் மீண்டும் ஒரு ஆரிய யுத்தத்தை நடத்த வே நடத்த வேண்டியிருந்ததால் அது குறித்தான இன்னும் விவாத பொருளாக அமர்ந்தது அதை வருகிற தேசிய இன விடுதலை குறித்து பேசுகிற போது அண்ணா தூக்கி சுமந்த மாண்டஸ்வாட்சியை குறித்து பேசுகிற போது மீண்டும் இடதுசாரி தமிழ் தேசியம் என்கிற அந்த பார்வை இந்த மண்ணில் விளையும் விளைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது அதை கொடுத்து எங்களுடைய கொள்கையுடைய ஆசான் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா சுபீரமானி அவர்களுக்கும் தோழர்கள் பல பேரும் அமர்ந்திருக்கீங்க எல்லா முகங்களும் தெரிந்த முகங்கள் தான் இது மேடை மேடை நிகழ்வு என்பதை விட நம் நண்பர்களை சந்திக்கிற ஒரு மாலை நேரத்து தேனீடு தான் அது மிக நெருக்கடியான நேரம் இந்த நேரம் ஒரு அரசியலராக அரசியல்வாதிகளாக இன்னைக்கு ஐயா தென்னமைப்பு உட்காந்துருக்காங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு எப்படி பத்து நிகழ்ச்சிக்கு போயிருப்பாங்க இந்த முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி முகூர்த்த நாளை பார்த்து தோழர் இதை நாளை குறிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் மாலை நேரத்தில் இந்த நாள் குறிக்கிறது இல்லை எந்த விடுமுறை நாளும் நம்ம குறிப்போம் ஆனால் அது முகூர்த்த நாள் இது இங்கே வந்திருக்கக்கூடிய யாரும் முகூர்த்த நாள் பார்த்து நம்ம போகிறதில்ல அதை விட மாலை நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு வரும் தான் வச்சிக்கிறேன் ஆனால் இந்த வெள்ளச்சட்டை போட்டு அரசியல்வாதியாக எங்களுக்கு இருக்கிற முகூர்த்த நாளில் பெரிய சிக்கல் அது ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு ராமநாதபுரத்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எப்படியாவது போயிவிடும் போதும் ஐயாவுடைய ஃபோன் ரெண்டு ரெண்டு தடவை பார்த்த மாதிரி தான் ஆகா நேரம் ஆயிடுச்சுங்கிற அந்த உணர்வே வருது நம்மளுக்கு ஏன்னா மூத்தவர்கள் வந்து உட்கார வச்சுட்டு நம்ம வர்றது வந்து அது அழகு இல்லை அது அதை தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுக்கல ஒரு நெருக்கடியான நிலையிலும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க ஒரு ஒரு உரையாடலுக்கான நேரம் அந்த உரையாடலோடு வெறும் தொகுப்புகளை மட்டும் பேசுகிற நேரம் இல்லாமல் தற்கால அரசியல் சூழலோடு ஒரு நூறு எப்படி வந்திருக்கிறது என்பதை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த வெங்காயம் பதிப்பகம் இந்த பதிப்பம் வந்து ஒரு புதுமையான பதிப்பகம்தான் அதில் பிற நூல்கள் பட்டியலை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் இளைஞர்களில் இன்னும் பலவாதங்களை உள்ளடக்கிய பதிப்பகம் வெங்காயம் பதிப்பகம் இயல்பான தோழர்கள் அவங்களுடைய அந்த இயல்பு நடை சமூக அக்கறை இன்னும் பல நூல்களை கொடுத்துருக்கிறது காதல் குறித்து பெண் பெண் உரிமை என்பது என்ன மீட்டுனா என்ன பெரியாரை நீங்கள் நம்ம எப்படி பார்க்கணும் இன்னைக்கு நவீன பெரியார் எப்படி இருக்கார் திராவிடம் நவீன திராவிடம் என்பது ஆரியம் எங்கு வந்தது பல்வேறு நூல்களை கொடுத்துருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மூன்று நூலை கொடுத்துருக்குது இதனுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வைரமுத்து அவர்களுடைய திராவிடம் என்றது அந்த கவிதை நூல் பேசுகிற வாய்ப்பு எனக்கு இல்லை என்னான்னு ரவி என்ன அதை பேசிட்டு போயிருக்காங்க <SAB> அது ரொம்ப அற்புதமான அவர் கொடுக்குற சிந்தனையை தொடர்ச்சியாக எனக்கு ஒரு நீண்டகால நண்பர் அவருடைய விவாதங்களை கவனிக்கிற போதும் அவருடைய எழுத்துக்களை கவனிக்கிற போதும் இருக்கிற ஒரு சமூக பற்று இந்த சமூகத்தின் மீதான காதல் அந்த உணர்வு வந்து எப்போவும் மேலோங்கி இருக்கும் அந்த நூலை கவிதை நூல் பெரும்பாலும் திராவிட இயக்கங்களிலிருந்து நம்ம வருவதில்லை அது வந்து ஒரு காலத்தில் முடிச்சிட்டோம் போது கற்பனை கவிதைகளாம் போதுங்களும் முடிச்சுட்டான் ஆனால் தற்கால சூழலிலும் சில கவிதைகளை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை பல்வேறு தொகுப்புகளாக தொகுத்து கொடுத்துருக்காங்க அவர் இந்த நிகழ்ச்சி தேதி கேட்கும் போதே உறுதியாக வரணுட்டாங்க இந்த நிகழ்ச்சியில் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐ பி செந்தில் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது ஒரு திராவிட இயக்கத்துடைய தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று மதுரை வருவதால் அவர் மாவட்ட செயலாளராக இருப்பதாலும் அவரை வரவேற்க வேண்டும் என்பதற்காக தவிர்க்க முடியாத சூழல் அங்கே சென்றிருக்கிறார் அதற்கு என்னுடைய மன்னிப்பையும் அவர் தான் அண்ணன் ரவி அது வேடச்சிந்தூர்லேருந்து ரவி பேசணும் அதே மாவட்டத்தை சேர்ந்து வந்து பேசட்டுங்கிறனால கூட அவர் தேர்ந்தெடுத்தாங்களான்னு தெரியலை தோழர் வந்து பேசியிருக்காங்க அவருடைய நூல் என்னுடைய பாராட்டுகள் இன்னொன்று இந்த நூல் குறித்து இந்த ஆணையங்களும் வரலாறுங்கிற நூல் ஏற்கனவே ஒரு காப்பியானது கொடுத்துருந்தாங்க அது முழு முழுவதும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அதை தொடர சொக்கலிங்க அவர்கள் இந்த தரவுகளை மிக அற்புதமாக சேகரித்து ஒரு ஆணையம்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு சில சில வழக்கங்களையும் ரிசர்ச் ஓரியண்டோட ஓரியன்டோடு இருக்கா இல்லைன்னா அது ரிசர்ச் ஓரியண்டாக இன்னும் மாற்றம் நம்ம அது ரிசர்ச் ஓரியண்டாக ஒரு ஆய்வுக்குரியப்பட்ட நூலானா இல்லை அதற்கு மாறாக ஆணையங்கள் குறித்து கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு முகப்புறையாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு எல்லார் கையிலையும் ஒரு டக்குன்னு ஒரு விவாதங்களுக்கு போகிறோம் கூட்டங்களுக்கு போகிறோம்னா இந்த நூலை எப்போவுமே கையில் வச்சுக்கலாம் அதை எப்போவுமே நம்ம ஒரு ஒரு பொலிட்டீசியனாக இல்லை ஒரு ஒரு தர்க்கத்துக்கு பயன்படுவதற்கு இந்த நூல் எப்போவுமே உதவும் அது மேலதிக தகவலை நம்ம தான் தேடணும் அப்படித்தான் அது ஒரு ஒரு பக்கத்து ஒரு ஆணையத்தில் வரலாறு முடிச்சிட முடியாது ஏன்னா எலிகள் இருந்த ஆணையம் பல இருக்குது மறைந்து போன ஆணையங்கள் பலருக்கு இந்திய அரசியலே பல எல்லாம் காணாமல் போனது ஏன்னா அது ஆணையங்களுக்கும் இந்தியாவுடைய அரசியலுக்கும் மிகப்பெரிய நீண்ட நெடிய தூரம் இருக்கிறது ஒருவேளை மரியாதைக்குரிய ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் போய் பிரிட்டிஷ் அரசிடம் பேசியிருந்தால் அந்த ஆணையத்துடைய வரலாறு வந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாடு என்பது இந்த பூமி பந்தில் ஒரு மிகப்பெரிய நிலமாக சுயமரியாதைக்குரிய பெரியார் கண்ட இடதுசாரி தமிழ் தேசிய கனவு நிறைவேறியிருக்கும் அது பல்வேறு விவாதங்கள் உட்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நூல் பல்வேறு ஆணையங்களை பற்றி பேசுகிறார் அதில் தோழர்கள் உங்கள் உங்கள் தலைப்புக்காக சொல்கிறேன் அவர் அது கலை யதார்த்தத்தை வச்சு கல்வி 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 குழு மார்லி சீர்திருத்தம் மாண்டேக சேம்ஸ் போர்டு ரவுலர் சட்டம் சைமன் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் கலைக்கர் ஆணையம் மண்டல் ஆணையம் கபூர் ஆணையம் வைத்திலிங்க ஆணையம் சர்க்காரி ஆணையம்னு தொகுப்பு தொகுப்பாக கொடுத்துருக்காரு வாய்ப்பு உள்ளவங்க அந்த புத்தகத்தை வாங்கி படி படிப்பீங்க நம்புகிறேன் படிங்க நான் இது அரசியல் உட்படுத்தப்பட்டு பல்வேறு ஆணையங்கள் இருந்தால் கூட என்னுடைய வசதிக்காக இந்த நூலை முழுமையாக படிக்கிற போது ஒரு மூன்று ஆணையங்களை மூன்று பகுதிகளில் மூன்று ஆணையங்களை மன்னிக்கணும் மூன்று பகுதிகளில் இந்த நூல் எவ்வாறு வந்திருக்கிறது தற்கால சூழலில் அந்த ஆணையங்களுடைய இன்ஃபேக்ட் என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வருகிற அரசியல் சூழலில் அது எவ்விதமான எவ்விதமாக நாம் எதிர்கொள்ள பயன்படும் என்பதில் நான் இந்த நூலுக்குள் வந்து பல்வேறு பகுதிகளில் அது பேசியிருக்கு ஆனால் நான் மூன்று பகுதி எடுத்துக்கிறேன் ஒன்று கல்வி இரண்டு மாநில சுயாட்சி மூன்று சமூக நீதி இந்த மூன்றையும் தவிர்த்து இந்தியாவுடைய அரசியல் பேசிவிட முடியாது இந்த புத்தகத்தில் பாதி பக்கங்கள் அதைத்தான் பேசுகிறது இந்திய அரசியல் என்பதை இந்த மூன்றையும் தான் அதில் மிகத் தெளிவாகவே ஒரு ஆணையம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்பது த ரூல் ஆப் லாம்பா நாய சுட்டான் சட்டப்படி சுடு என்கிற அந்த விதி இருக்கிறது உண்மையிலேயே அந்த சட்டம் வரவில்லை என்றால் இந்த ரூல் ஆப் லாங்கிறது வந்து என்ன ஆயிருக்குனா நீ வெள்ளையா இருக்கியா நீ பூணூல் போட்டிருக்கியா உனக்கு ஒரு ரூல் சங்கரரை தவறு செய்தாலும் கொலை செய்தாலும் மொட்டை போட்டுக்கொண்டு மீண்டும் சாமியாராக வளர்ந்து விடலாம் என்கிற சட்டத்தில் நான் வாழ்ந்துருப்போம் ஆனால் சட்டப்படி ரூல் ஆப் லா எங்கள் நிலை வந்தபோது தான் அதுக்கு என்ன லோக்கஸ்டாண்ட் என்ன இருக்கு நிலைப்பு தன்மை என்ன அது எவ்வாறு போகிறது அந்த ஆணையத்துறை தன்மை என்ன இது ஆணையம் என்பது இந்திய அரசியல் சட்டத்திலேயோ உலக சட்டங்களிலோ ஏற்புடையது ஏற்றுக்கொள்ளப்பட்டனா இதுவரைக்கும் சட்டத்தன்மை தன்மை இல்லது ஆளுகிற அரசு ஒரு அதில் புலமை பெற்றவர் என்று நம்புகிற இல்லை என்றால் தன் கருத்தை ஒத்தவராக அவர் இருப்பார் ஆளுகிற கட்சியுடைய கொள்கையை ஏற்றவராக இருப்பார் சமூகச் சொல்லில் சரியான நபராக இருப்பார் என்று தேர்வு செய்து யாரை வேண்டுமா நியமிக்கலாம் நீங்க ஒரு ஐஏஎஸ் தான் போடணும் ஐபிஎஸ் தான் போடணும் அப்படி எதுவும் இப்போ இங்கே ரூல் இல்லை அவர் ஒரு சமூக சிந்தனையாக இருக்க வேண்டும் அப்படித்தான் பல்வேறு வகைகளை ஆணையங்கள் என்கிற வரலாறு இருக்குது இப்போ இந்த நூல் பேசுகிற ஆணையங்களை மட்டும் நான் நான் பேசினேன்னா வெறும் கூகுளாக போயிடும் அதுக்கு மாறாக அதிலிருந்து பேசப்படுகிற அரசியலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் கல்வி குறித்து இந்த நூல் பேசுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மெக்காலே என்கிற அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு உட்ஸு ஆணையம் அமைக்கப்பட்ட பின்பு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று உஸ்மானியா ஆணையம் இந்த மூன்று ஆணையம் இந்த மூன்று ஆணையங்களும் இந்திய சமூகத்தில் கல்வி குறித்து ஏற்படுத்திய தாக்கம் என்ன மெக்காலையவே இன்று வரை இந்த ஊரில் பிறந்திருக்கிற மரியாதைக்குரிய ஹச் ராஜா அவர்கள் மெக்கால ஒருத்த வந்தான் சிறு சிறு எல்லாத்தையும் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்றாருல்ல இப்ப மெக்காலை என்ன பண்ணான் மெக்காலை என்ன பண்ணாரு உட்ஸ் என்ன பண்ணாரு கல்வி முறையில் பட்டங்கள் என்ற அலைவர்கள் டிகிரி ஹோல்டர்ஸ் டிகிரி வரலாம் ஆணையம் வந்த பின்புதான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீட்டுல ஒரு புள்ள டிகிரி முடிக்குதா டிகிரி படிச்சிருச்சான்னு கேட்கிறோம் ஆனா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு உட்ஸ் சொல்லுகிறார் பட்டப்படிப்புகளை அறிமுகம் செய்திருக்கிறார் நாம் பட்டப்படிப்புகளை வைத்துக் கொள்வதற்கு படுகங்களை திறக்க வேண்டும் என்கிற விதியை கொண்டிருக்கிறார் அந்த உட்ஸ் கமிஷன் அடிப்படையில் தான் சென்னை பல்கலைக்கழகம் முடிவு செய்யப்படுகிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் எங்கள் நிலை வருகிறது அப்ப அந்த நிலையில தான் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுகள்ல அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்பட்ட சுதந்திர போராட்டத்தை பத்தி நான் பேசல சமூக விடுதலை போராட்டம் ராமன் ஆண்டாள் ராவணன் ஆண்டாள் என்று அது ஒரு சொலவடை பேசப்படுது ராமன் இருக்காரா ராவணன் இருந்தாரா அது வேற வரலாறு அது முட்டுக்கு எதிர் முட்டு அது அதை பத்தி நம்ம இல்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு உட்ஸு வந்த பின்பு டிகிரி என்கிற ஒன்று அறிமுகம் செய்யப்படுகிறது இந்த பட்டம் என்று அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சென்னை மாகாணத்தில் எத்தனை பேர் பட்டம் பெற்றார்கள் என்கிற கேள்வியை முதல் முதலில் தான் எழுப்புகிறார் இந்திய சமூகத்தில் கல்வி என்னவாக இருக்கிறது இந்திய சமூகத்தில் கல்வியுடைய சூழல் என்னவாக இருக்கிறது ஏறத்தாழ அதே ஆண்டுகளில் பொதுவுடைமையின் தந்தை மரியாதைக்குரிய புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் இந்திய சமூகத்தை பற்றி எழுதுகிறார் கல்வியை பற்றி எழுதுகிறார் ஒரு தெருவில் மாடும் மனுஷனும் சாக தெற்காசியாவில் இந்தியா என்கிற ஒரு மிகப்பெரிய தீபகற்பம் அந்த தீபகற்பத்தில் தெருவில் மாடும் மனிதனும் சாக கிடந்தால் அங்கு நடந்து போகிற மனிதன் மாட்டை தொட்டு காப்பாற்றுவான் ஆகா மாடு உயிர் போதே அப்படி மாட்டை தொட்டு காப்பாத்துவான் அந்த மாட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் கருப்பாவோ அழுக்காவோ சாக விக்கி விக்கி கிடந்தான்னா அவன் தொட்டு காப்பாற்ற மாட்டான் ஏன்னா ஒரு கஸ்டமர் பிராக்டிக்ஸ் என்கிற பழக்க சட்டம் இந்தியாவில் உள்ளது என்ன பழக்க வழக்க சட்டம் மாட்டை தொட்டு பசுமாட்ட தொட்டு காப்பாத்தினா பரலோகத்துல நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஆனா சாக கிடக்கிற மனுஷன் பஞ்சமனா சூத்திரனா இருந்துட்டான்னா தொட்டுட்டோம்னா என்ன ஆயிரும் சிவலோக பதவி டேமேஜ் ஆயிரும் சிவலோகத்துல நமக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஆகாது அப்போ அவரை தொடக்கூடாது அப்ப அன்டச்சபிலிட்டி அன்விசபிலிட்டி தொட்டால் திட்டு பார்த்தால் திட்டுங்கிற சமூக நிலை உள்ளது குறிப்பிடுகிறார் அதே ஆண்டுகளில் இந்திய சமூகத்தில் கல்வி என்பது கடவுள் நம்பிக்கையில் பிறந்தவனுக்கு மட்டும்தான் படிப்பு என்கிற நிலை இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்றால் மெக்காலை சொன்னது போல் நாம் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க வேண்டும் இப்பயா மோடி கத்துறாரு ஆங்கிலம் வந்துதான் கெடுத்துருச்சு மெக்காலே வந்துதான் கெடுத்துட்டான் ஆர் என் ரவிங்கிற இந்த நாட்டுடைய மது போதகரா இல்ல மத போதகரா ஒரு விற்பனர் இருக்காரு விற்பனர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி படி வந்து அரசியல் சட்டம் விற்காமல் மது என்கிற நூலை விற்கிற மனு மனு என்கிற நூலை விற்கிற மரியாதைக்குரிய ஆண்டு இருக்கார் அல்லவா அவர் சொல்றாருல்ல மெக்காலே சிஸ்டம் உட்ஸ் சிஸ்டம் ஏன்னா அந்த உட்ஸ் மெக்காலையும் இந்திய சமூகத்தில் சாதியுடைய அழுக்குகளை சாதியுடைய கூறுகளை தொட்டு ஒருவன் பிறப்பால் ஏற்றத்தாழ்வை இந்த சமூகம் சொல்கிறது அதனால் பிறப்பின் அடிப்படையில் கல்வி மறுக்கப்படுகிறது எல்லோரும் ஆளார் ஈக்குவல் என்கிற முதல் முதலில் இந்திய சமூகத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்தது மெக்காலையும் ஊட்ஸ் தான் இவர்கள் வந்தப்படும்போது கல்வி சாலைகள் திறப்பு திறக்கப்படுகிறது அதான் அதனால தான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்து மெக்காலை கல்வி தவறானது மெக்காலை கல்வியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மெக்காலை கல்வியோடு சேர்த்து வாழ்வியல் சூழலை பகுத்தறிவியை பகுத்தறிவை அறிவியலை வளர்க்கிற கல்வியை பெரும் மரியாதைக்குரிய முத்தமிழிய கலைஞர் நமக்கு சமச்சீர் கல்வி என்று ஒரு கல்வியை கொடுத்தார் அந்த சமச்சீர் கல்வியை தான் ஆளுநர் ரவி அவர்களும் பாஜகவுடைய பரிவாரங்களும் ஆர் எஸ் எஸ் கும்பலும் சமச்சீர் கல்வி கூடாது ஒரு தேசிய பார்வை நமக்கு வேண்டும் என்கிறார் அந்த தேசிய பார்வையை சுக்கு நூறா இந்த கமிஷன் உடைக்குது கல்வி என்பது அந்தந்த கல யதார்த்தங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்போ இந்த கல்வி குறித்த சீர்த்தங்களை இந்த கமிஷனர் பேசப்படுகிற போதுதான் கல்வி ஒரு உரிமையின் ஆயுதமாக பார்க்கப்படுகிறது உரிமையின் ஆயுதமாக வந்த பின் தான் இந்த ரெண்டு கல்விக்குழு வந்துடுது வந்த பின்னாடி தான் நீதிக்கட்சி ஆட்சிக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த உஸ்மானியா ஆணையம் இந்த நான் ரொம்ப நாள் தேர்ந்த ஆணையம் அந்த தோழர் அதை குறிப்பிட்டிருக்காரு உஸ்மானியா ஆணையம் முக்கியமானது அந்த உஸ்மானியா ஆணையம் ஆயர்னா உஸ்மான் உஸ்மானுங்கிற இஸ்லாத்தை தலைவர்கிறார் தோழர் நீதிக்கட்சியுடைய உறுப்பினர் நீதி கட்சி உறுப்பினர் இருக்கும் போது இவர் கல்விக்கு என்று சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் எங்க மருத்துவ கல்வியில மருத்துவக் கல்வி சீர்திருத்த உஸ்மான் ஆணைய சொல்லுது அலோபதி மருத்துவத்தையும் இந்தியாவில் எனக்கு அதில் அதில் இருக்கு இந்த சூழலில் ஆய்வு உட்படுத்தப்படாத சித்த வைத்தியர்கள் பல பேர் வந்துட்டான் சித்தர் சில பேர் சித்தர் வந்துட்டான் சிலர் முடிவன் வந்துட்டான் அதெல்லாம் எதுவுமே அறிவியல் உட்பட்டு இல்லை நாம் நம்ம விட்டு மிளகா நம்ம வீட்டு மஞ்சள் நம்ம வீட்டு நெருப்புங்கிறக்கா எடுத்து பூசிக்கொள்ள முடியாது அது அறிவியல் தன்மையோடு இருக்கிறதா அந்த அறிவியல் தன்மை தான் பூச முடியும் அப்ப இந்த விவாதம் வருகிற போது அதை ஆய்வுக்கு உட்பட்டுறாரு அந்த உஸ்மான் அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துற போது அந்த கமிஷனில் இருக்கக்கூடிய அவர் பேரோட உஸ்மான் கமிஷன்ல ஒருத்தர் இருக்காரு அத பேர சீனிவாச மூர்த்தியா வேலை அவர் பேரை நீங்க ஐயரா ஐயங்கார்னு குறிப்பிடல அதுல ஆனால் குறிப்பிட நீங்க அதில் நீங்க சாதி ஒழிப்புலர் என்பதை வச்சிருக்கூடாது சீனிவாச மூர்த்தி ஐயங்காருன்னு குறிப்பிடீங்கன்னா படிப்பு உங்களுக்கு இருக்கு இருக்குங்க நீங்க எங்க மறைக்கணுமோ அங்க மறைச்சிடுறீங்க இந்த சீனிவாசமூர்த்தி ஐயங்கார் என்ன பண்றாருன்னா அலோபதி படிப்பதற்கு ஆங்கிலம் வேண்டும்ங்கிறார் வா தலைப்பரன் நீங்க அலோபதி படுத்ததுக்கு ஆங்கிலம் வேண்டும் ஆனால் அலோபதி ஆங்கிலத்தை படிப்பதற்கு முன்பு எங்க ஊர்ல இப்ப பேசலாங்கல்ல மஞ்சளம் முழுக்க சாப்பிட்டா மஞ்சக்காமலை போயிருங்க நீங்க இந்த மருந்த சாப்பிட்டீங்கன்னா புத்த இந்த புற்றுநோய் போயிருங்க வெள்ளரிக்காய் தினமும் பூசுனா வெள்ளையாயிரலாங்க ஆனால் வெள்ளைக்கு வெள்ளரிக்கி வைக்கிற நம்ம அக்காவும் ஆத்தாவும் கருப்பாக இருக்காங்கிற வரலாறு வேறு இந்த நம்ம ஊரை வளையிற எதை பார்த்தாலும் மருந்தாக பார்ப்போம்ல ஒரு 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 அடிமூட்டால் பேசினார்ல இலையை கட்டின கட்டி கையை கட்டிட்டால் கை கை சேர்ந்துருச்சு ஒரு கை சேர்ந்து தான் இதுதாங்க நம்ம நாட்டு வைத்தியம் பச்சை வைத்தியம்னு இப்படி பல கண்டனம் கொட்டுறான் மருத்துவனான ஊரில் இருந்து கிளம்பி ஒருத்தன் சடையும் முனியோட எங்கள் ஊரில் நான் வேப்பலையை பார்த்தேன் எங்கள் ஊரில் நான் வந்து வாழைக்காயை பார்த்தேன் எங்கள் ஊரில் நான் வந்து ஒரு நத்தையை பார்த்தேன் இதுதான் மருந்துன்னு அடிக்கொண்டு போட்டுட்டான் அப்போ உஸ்மான் வந்து நிராகரிக்கிறார் இல்லை இல்லை சயின்டிஃபிக்காக இருக்கா சொல்லணும் இந்த சீனிவாச மூர்த்தி ஐயா இடம் பண்ணுறாரு இல்லை இதுக்கு ஒரு தன்மை இருக்கு இந்த தன்மையை படிக்க வேண்டும் என்றால் அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கு அப்போ மருத்துவத்துக்கு சமஸ்கிருதத்தை கட்டாயங்கிறார் இந்த கோரிக்கை வைக்கிற போது அவர் கமிட்டி மெம்பர் கமிட்டி மெம்பரை வந்து நிராகரிக்க முடியாது இப்போ உஸ்மானிய ஆணையம் அறிவியல் பூர்வமாக உஸ்மான் அவர்களுடைய கருத்தும் இருக்கிறது அறிவியலுக்கு புறம்பாக மனு தர்ம வேதப்படி பழைய சித்த வைத்தியத்தை மனதிலமும் சித்தம் ஒன்றும் அதில் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை நீ என்ன வேணால் சொல்லிக்கலாம் சித்த வைத்திய சாலைகளை அள்ளி கொண்டி கொட்டி இந்த சித்தத்தை சித்த வைத்தியத்தை கற்றுக்கிறேன்னா நீ ஓலைகள் படிக்கணும் ஓலைகள் படிக்கணும் சமஸ்கிருதம் வேண்டும் அப்போ மருத்துவம் படிப்பதற்கு சமஸ்கிருதம் கட்டாயம்னு அந்த உஸ்மானிய அறிக்கை சொல்லிடுது சொன்ன இஸ்லாமியர் உஸ்லாமியருக்கு உஸ்மானியவருக்கு அந்த கருத்து இல்லை சீனிவாச மூர்த்தி அவர் சொல்கிறாரு கமிட்டியில் வந்துடுது இந்த விவாதத்துக்கு வரபோது தான் நம்ம ஆளு கிழவன் பேச ஆரம்பிக்கிறார் அதனால மருத்துவம் படிக்கிறதுக்கு கட்டாயம் நீதி கட்சி கையில் எடுக்குது உஸ்மான் அறிக்கை பகுதி நிராகரிக்கப்படுகிறது எது சீனிவாசமூர்த்தி ஐயங்கார் கொடுத்த உஸ்மான் அறிக்கையில் சமஸ்கிருதம் கட்டாயம் என்கிற நிலை இல்லை என்று தீர்மானிக்கப்படுகிறது அதில் பெருமரியாதைக்குரிய ஐயா விஸ்வநாதனுடைய கருத்தை பதிவு பண்றாரு அதில் கியாப்பையா விஸ்வநாதன் எனது நண்பன் என்கிற அந்த புத்தகத்தில் இந்த வாதம் இன்னைக்கு அது ஒரு பெரிய வாதமாக இருக்குது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வரை மருத்துவம் படிப்பதற்கு அலோபதி படிப்பதற்கு ஆங்கிலம் சமஸ்கிருதம் கட்டாயமாக இருந்ததா என்றால் அது இன்னும் ஒரு கேள்வியாக இருக்கணும் தோழர்கள் எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு நம்ம மேடைகளை பேசும்போது போது சமஸ்கிருதம் இருந்தது இருந்ததுங்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி அலோபதிங்கிற மருத்துவத்தை எந்த பார்ப்பனர்கள்ட்டே போய் பிரிட்டிஷ் அரசு ஒப்படைக்கல அவன் தனியாக வச்சிருந்தான் அவன் சமஸ்கிருதம் உறுதியாக கொடுத்துருக்க மாட்டார் ஆனால் திணிப்பதற்கு முயற்சி நடந்த போது கமிஷன் அதை ஆய்வோடு கொடுக்கிற போது நீதி கட்சி தூக்கி குப்பையில் போட்டு சமஸ்கிருதம் படிப்புக்கு கட்டாயம் இல்லைங்கிற முதல் உத்தரவை போடுகிறது அதுதான் கல்வி புரட்சி நம்முடைய மிகப்பெரிய அடையாளம் இன்றைய சூழலில் இந்த கல்வி குறித்து வருகிறது அது இந்த மூணு நாளாக நம்ம ரெண்டு பார்க்க முடியும் நான் இந்த மேடையை அரசியல் மேடையாக கூட பயன்படுத்திக்க விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் ஐயாக்களா இருக்கீங்க அசோக் நகர் என்ற பள்ளியில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் வந்து பரவாயில்ல ஆனால் காவல்துறைக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு அவன் என்ன என்னவென்ட்டான் ஸ்டேட்மெண்ட்ல இதெல்லாம் யார் சொன்னது நான் சொல்ல இல்லைங்க கைது பண்ணால் முனிவரை சித்திரை கைது பண்ண மாட்டி விட்டான் நம்மளால முனிவரை போய் கைது பண்ணணுமா நீங்க சித்திரை கைது பண்ண முடியுமா முனிவர சித்திரை போய் கைது பண்ணா இருந்தீங்கன்னா பல துறைகளே வந்துடும் நாங்கள் வந்து ஹெச்ஆர் ஆனச்சிங்க நீங்கள் எப்படி முனிவரை பேசலாம் கூட அது அது சிக்கல் இருக்கு நம்பிக்கை அப்போ அப்படி பள்ளிக்கூடத்துக்கு நுகர்ற போது நான் பொலிட்டிக்கலாக பேச விரும்புகிறேன் சில பேர் நாங்கள் ரிசைன் அன்பில் வந்து இந்த மாதிரில நான் தோடர்கள் இருக்கிறதுனால அவங்கள பேச விரும்புகிறத உறுதியாக நான் ஏன்னா கருப்பு சேவை தொடர்கள்லாம் பேசணும் பல பேர் கூடாங்க ஆமாங்க கல்வித்துறையில் அங்கே புகுந்துருதுங்க இந்த மேடையே ஆர்எஸ்எஸ் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இது ஊரில் நாளை ராஜா பேட்டி வந்தாலும் வரும் உறுதியாக வரும் பள்ளிக்கூடங்களுக்கு கருப்பு சட்டை போட்டிருக்கிற சோவிய பாண்டியர் உள்ளே இருக்கிறார் என்ன வேலை வரும் பள்ளிக்கூடத்திற்குள் பெரியார் என்று பெரியாரையும் பிறந்தோம் திமுக காந்தி உள்ள இருக்கார் என்ன வேலை பள்ளிக்கூடத்துக்குள்ள தென்னவன் உள்ள இருக்கார் என்ன வேலை துணை மேலே விட்டுருவாங்க ஏன்னா அவர் எலக்டட் செலக்டட் அது எவ்வளோ விட்டுருவாங்க அப்ப நாளைக்கு ஒரு கருத்து வரும் அப்போ நாளைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பள்ளிக்கூடத்துக்கு என்ன விளையங்களாம் நம்ம ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிறோம் பள்ளிக்கூடத்துக்குள்ள இப்படி பேர் பல இடங்களில் பல பள்ளிகளை அப்ரோச் பண்ணுறாங்க நாற்பதாயிரம் பள்ளிகள் இருக்கு இது இது இன்னையோட நிற்குமான உறுதியாக நிற்காது தமிழ்நாடு பெற்றோராசிய கழகத்துறை மாநில உறுப்பினர்கள் முறையீடு சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பள்ளியிலும் இதுபோல் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு மாணவர்களை பேசுவதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கும் அதிலும் ஆர்எஸ்எஸ் கும்பல் அதை அஜெண்டாகவே செய்து கொண்டிருக்கும் அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது கவர்னன்ஸ் என்ன பண்ணுங்க கேள்வி நம்மளே பார்த்தோன்னு அரசாங்கம் என்னையா பண்ணுது அரசாங்கம் வாட்ச்மேன் வச்சுட்டு பூட்டுச்சாவி வச்சுக்கிட்டு வாட்ச்மேன் வழி இருக்கக்கூடிய ஐயா ராமசாமி முத்துசாமி அன்பில் மகேஸ் அண்ணன் போன வச்சுட்டு ஐயா இந்த ஒரு ஒருத்தர் வந்திருக்காருங்க ஐயா திறந்து விட கேட்க முடியாது அந்த வாட்ச்மேன் அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை வந்து ஹெட் மாஸ்டர் சொல்லுவார் ஹெட் மாஸ்டர் ஐயா எந்த ஊருங்க ஏன் கேட்பார் ஐயா நான் நல்லா பேசுவேன் ஐயா நான் ஸ்கூலுக்கு டொனேஷன் தானே அந்த அந்த ஹெட் மாஸ்டர் முடிவெடுத்து உள்ள விட்டுறாரு ஆனால் இது அரசாங்கத்தின் கருத்தா என்பதுதான் முக்கியம் ஒரு செய்தி வருகிற போது நாம் எல்லாம் பதறுகிறோம் உடனே நம் ஆளுகளே கல்வி காவி மயம் திராவிடத்தை தின்றது காவி கும்பல் திராவிடத்தை கபடிகரம் செய்தது நம்ம ஆளுகளே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் பள்ளிக்குள் வருகிறான் அவன் பேசுறான் அங்க தெம்போட திராணியோட ஒரு உள்ள இருக்க சங்கர் வாத்தியாரு நம்ம ஐயா மிகச்சரியான சரியான பார்வையோட அடிச்சு நொறுக்கிறாரு உள்ள ஒரு சண்டை நடக்குது ஒரு வாத பத்து நாளுக்கு நடந்துருது இந்த பத்து நாளுக்கு அரசியல் இருக்குல்ல உடனே பல பேர் கல்வி சூழலே கெட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டுல வந்து சங்கிகளை வந்து திராவிடம் உள்ளே விட்டுருச்சு சங்கிகளை திராவிடம் பேச வச்சிருச்சு அப்போ இந்த நேரத்தில் நமது பார்வையை என்னவாக இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்திய சமூகத்தில் இன்னைக்கு கிராஸ் என்ரோமென்ட் ரேட் என்று சொல்லுகிறேன் பள்ளி முடித்து கல்லூரிக்கு போகிற பட்டியலில் தேசிய கல்விக் குழுவை என்று மாறுதொட்டி சங்கிகள் மாறுதொட்டி அந்த கல்விக் கொள்கையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்தாம் ஆண்டவன் சொல்லுகிறான்

அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்லது பெருமை அடையாளம் என்று சொல்லி எல்லா அரசு பள்ளிகளையும் கொண்டு வந்து கடந்த அரசும் இந்த அரசும் செய்த பெரும் கடந்த அரசுனா எடப்பாடி அரசு ஏழு புள்ளி மருத்துவத்தில் அது அவராக கொண்டு வரல அவர் சட்டத்தை நிறைவேற்றாரு ஒன்பது மாசம் சட்டம் படுத்திருக்கு பல முற்றுகை போராட்டத்தை இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்கு முத்துவேல் கராணி ஸ்டாலின் தலைமையில் ஆளுநர் மாளிகை முற்றுகையீட்டுக்கு பின்பு பாஜகவுடைய அரசு பேர் வழி இல்லாமல் மருத்துவத்தில் உள்ளதுக்கு கொண்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக கலை அறிவியல் கல்லூரிகளில் மருத்துவ பொறியியல் கல்லூரியில் இடஒதுக்கி வந்த பின்பு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வருகை வந்த பின்பு இந்த எப்படி பார்க்கப்படுது அன்பு பேராசிரியர் அன்பர்களால் வளாகம் பசுமை பள்ளி நான் முதல்வன் காலை உணவு சிற்றுண்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு திறந்த ஒரு கலந்தாய்வு அரசு பள்ளியுடைய நிர்வாகம் என்பது தனியார் பள்ளிகளை இன்னும் சொல்ல போனால் சுயநிதி பள்ளிகள் நடத்துகிறவரும் கேட்டு பாருங்கள் பல சுயநிதி பள்ளிகள் நடத்துகிறவர்கள் எங்களை அரசோடு சேர்த்து விடுங்கள் கோரிக்கை இப்போது முதல் முறையாக வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கு ஆனால் நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப் செய்தி இங்கே பாருங்க சங்கிய கூட்டம் நடத்திட்டாங்க நம்ம வாட்ஸ்அப் வதந்திக்கும் நம்மளும் சிக்கியிருக்கோம் தோணுது எனக்கு நாம் கல்விக் கொள்கை மீது இந்த சங்கி ஒண்ணு பண்ண முடியாது அதற்கு மாறாக சங்கி மோடிங்கிற சங்கி ஆளுநர் ரவிங்கிற சங்கி நடத்துகிற யுத்தம் கடைசி பத்து நாளா சர்வசிக்ஷ அபியான் என்று எல்லோருக்கும் கல்வி என்று ஆயிரத்தி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்தியாவோட அரசியல் சட்ட திருத்தத்துக்கு பின்பு பதினாறு வயதுக்கு உட்டவர்களுக்கு கட்டாய கல்விங்கிற கல்வி கல்வி முறை அவர்கள் கட்டாய கல்விக்கு பின்பு மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து கட்டுகிற வரி பணத்தை ஒரு பணத்தை எடுத்து ஒன்றிய அரசு வரியை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லுது அந்த சட்டத்தின்படி நமக்கு ஆண்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை நாம் கட்டிய வரிப்பணத்தில் மூவாயிரம் கோடியை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் இன்னும் ரெண்டாயிரம் கோடியை கொடுக்கல நாலு மாசமா ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை நம்ம கை காசு போடுறோம் அந்த கொடுக்கணும் சமச்சீர் கல்வியை நம்ம நடத்துகிற போது சமச்சீர் கல்வி சரியில்லை உன்னுடைய மொழிக் கொள்கை சரியில்லை உன்னுடைய கொள்கை சரியில்லை மனிதன் சரியில்லை என் தான் சரின்னு சொல்லி ஒட்டு கல்வி மீது ஒரு பண்பாட்டு தாக்குதலை கல்வியின் மீது ஒரு பெரிய யுத்தத்தை மோடி நடத்துகிற போது எந்த சோக்கால்டு முற்போக்கு வாரியும் பேசல பத்து நாளா எனக்கு தெரிஞ்சு ஐயா சோபி ஐயா திராவிட கழகம் இருக்கக்கூடிய திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் யாருமே பேசல இவர்கள் தான் பத்து நாள் யுத்தம் மோடி மோடி ஏத்து சண்டை போடுறோம் நிதியை கொடுங்கிறோம் எதிர்க்கட்சிகள் அறிக்கை விடுது ஆளுநர் உடனே சொல்றாரு நீங்க தேசிய கல்வி கொலைக்கு உள்ள வாங்குறாங்க அப்படி ஒரு நீண்ட ஆரோக்கியமான வாதம் பத்து நாளா நடந்திருக்க போது பதினோராவது நாளா இதை செய்து வருது என்ன பண்ணிட்டான் மேலாரு மோடியை விட்டாச்சு அண்டா போனதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரில யா யானை போனது கண்ணுக்கு தெரில ஒரு கொசு உள்ள வந்தாலும் கொசை மட்டுமே பேசிட்டு கல்வி சூழல் கெட்டு போச்சு வாதத்துக்கு உள்ள வந்திருக்கும் அப்போ இந்த வாதத்தை நாம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு நான் பெருமையோடு சொல்லுகிறேன் உடனே இல்லைங்க அவர் அன்பில் மகேஷ் போய் அம்மைய அவர்கள் சாமி கும்புறாருங்க அவர் எப்படிங்க நம்ம ஆளுக்கு அடு அடுத்த அடிக்கிறான் நான் இது அந்த ஐயாவிற்கு ஐயா பேச வேண்டும் என்பதற்காகவே ஐயா உங்களுக்காக வைக்கிறேன் நீங்க அதுக்கு விளக்கத்தை கொடுக்கணு ஏன்னா நீங்கள் உங்களுடைய பேராசிரியர்கள் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அரசியல் சொல்லி கல்வி என்பது முக்கியமாக சொல்றேன் அவர் சாமி கும்புகிறாருங்க கடவுள் வழிபாடு என்பது அவர் தனிப்பட்ட உரிமை இல்லை அவருடைய வாரிசு என்னங்க அவர் எப்படிங்க அவர் வந்து உதயநிதிக்கு ரசிகர் மன்றம் வச்சாருங்க பேசுறான் இன்னைக்கு பல பேர் பேசுறான் அண்ணன் வைரமுத்த ஒரு கவிதை எழுந்தார் ஒரு அற்புதமான கவிதை தாத்தா பேரை வாங்கணும் தம்பியா தாத்தா பேரை வாங்கணும் தம்பின்னு இன்னைக்கு ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை எது என்று கேட்க எல்லோரும் மௌனமா இருந்தாங்க ஐடியாலஜிக்கலி ஒரு ஒரு ஆள் வேணுங்கன்றாங்க இன்னைக்கு யாராவது ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமை யாருங்க என்று கேட்டால் அண்ணன் உதயநிதி யாராவது பேச முடியுமா அவர் ஐடியாலஜி ஸ்ட்ராங்காக இருக்குங்க பெரியாருடைய அந்த சுயமரியாதை பற்றும் கலைஞருடைய சமயோதிய அந்த அந்த புத்தியும் அவருக்கு இருக்குன்னு நம்ம பெருமையோடு சொல்றோம்ல அப்படி மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதிபர்கள் போது அவருக்கு பின்பு இயக்குகிற இதயங்கள் பல பேர் இருக்கிறார்கள் அண்ண மோகன் நமக்கு தெரியும் ஆனால் அன்பிலார் என்கிற பெரியாரின் பெருந்தொண்டன் புறவலர் அன்பில் தருமலிங்கம் என்கிற அந்த மனிதன் இருக்கார் அல்லவா அவர் யார் தெரியுமா பேர என்கிற அண்ணாவிற்கும் தந்தை பெரியாருக்கும் யுத்தம் நடக்கிறது அரசியல் யுத்தம் தான் பல பார்ப்பனர்கள் எழுதி எழுதி தித்தான் பல பேர் நையவஞ்சோத்த தித்தான் நம்மாலும் சில பேர் குளிர் காய்ந்தார்கள் ஒற்றை மனிதன் என்று தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் சேர்த்த பெருமை அன்பிலார் ஒருவருக்கு மட்டுமே பொருந்தும் காரணம் அவருக்கு தெரியும் நான் பெரியாரின் பெருந்தொண்டனாக இருக்கிறேன் அதிகார அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என் அண்ணன் அண்ணா வர வேண்டும் என்று நின்று நின்று உழைத்த அந்த அன்பில் தருமலிங்கத்தின் பேரன் கல்வித்துறை அமைச்சர் அந்த என்னங்க செஞ்சார்னு கேட்குறாங்க என்னும் எழுத்து திட்டத்தை பள்ளிக்கு போய் பாருங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் நீ பாக்குறீங்களா இந்த ஸ்மார்ட் படையில இருக்கான்னு தெரியல பள்ளி நிர்வாகத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் எல்லா அரசு பள்ளியிலும் ஸ்மார்ட் கிளாஸ் வந்திருக்க ஆங்கில பயிற்சியும் தமிழ் பயிற்சியும் இருக்கிறது உடனே ஆங்கில பயிற்சி கொடுக்கலாமாங்கிறான் இன்னும் பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளியுடைய கல்வி நிலை இந்தியாவில் எந்த நிறுவனங்களும் கிட்டே வர முடியாது அந்த அளவுக்கு அடிப்படை விதையை இந்த இந்த மூன்று ஆண்டுகளில் போட்டிருக்கிறது நிர்வாக சிக்கல் என்றால் சுட்டிக்காட்டணும் நிர்வாக சிக்கல் சுட்டிக்காட்டணும் நிர்வாக சிக்கல் சுட்டிக்காட்டும் போது அவர் கருப்பா இருக்காருங்க வெள்ளையா இருக்க நவீன பார்ப்பனியத்தை இப்போதும் சில பேர் கடைபிடிக்கிறார்கள் முட்டி தல்வதற்கு அது உறுதியாக இது திராவிட நிலம் உறுதியாக நிற்கும் இந்த கல்விக் கொலை மீது யுத்தம் நடத்துகிற மோடி மீதும் ஆளுநர்கள் மீதும் போதொடுக்க வேண்டிய முக்கியமான நேரம் இந்த நேரம் அவன் ரெண்டாயிரம் கோடி இதுவரைக்கும் கொடுக்கன்னு சொல்லலை புதிய கல்வி கொள்கையை கல்விக் கொளையை ஏற்றுக்கிட்டா தரங்கிறான் நாலு நாளாக யாராவது யாராவது பேசின எந்த டிவிலையும் விவாதம் இல்லை நாலு நாளாக அதற்கு மாறாக அந்த அந்த மனநோயாளி என்ன சட்டப்போட்டிருந்தான் என்ன விமானத்தில் போனால் அந்த முனிவர் யார் சித்தர் யாருன்னு ஒரு கருத்தியல் யுத்தத்தை ஒரு ஒரு கர்மாந்திர யுத்தத்தை நோக்கி நகர்த்தியாச்சு அப்போ இந்த கல்விச் சூழல் குறித்து இந்த நூலில் அந்த கல்விக்கான ஆணையங்கள் குறித்து மிக தெளிவாக பேசுகிறது இரண்டாவது சமூக நீதி ஆணையங்கள் குறித்து மிக முக்கியமான நேரம் இல்லை பெரியவங்க இருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ராயல் கமிஷன் இதுவரைக்கும் புத்தகங்கள் பேச மருந்து மருத்துவ தொடர் முக்கியமானது ராயல் கமிஷன் அந்த ராயல் கமிஷன் தான் ஏன் இடஒதுக்கீடு வேண்டும் இந்தியாவில் ஏன் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற முதல் டிபைட்டை விவாதத்தை சட்ட ரீதியாக ஆங்கிலேயப்படுத்திய முதல் கமிஷன் ஏன் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு இந்தியாவுடைய எஜுகேஷன் என்னவாக இருக்கிறது இடஒதுக்கீடு ஒன்று வேண்டும் என்பதை ராயல் கமிஷன் முதல் முதலில் அறிவிக்கிறது அதற்கு முன்பு ஐயா இரட்டைமலை சீனிவாசனும் ஐயா அயோத்திதாசர் போன்றவர்களும் இங்கு வந்த பல தீரர்கள் சர்பேட்டி தியாகராயர் போன்றவர்களும் நம்முடைய முன்னர்கள் நடேசனார் போன்றவர்களும் பன்னீர்செல்வம் போன்றவர்களும் தொடர்ச்சியாக எழுதி எழுதி இந்த ராயல் கமிஷன் முதல் முறையாக குறிப்பாக தென்னிந்தியா தான் அது களமா அமைது இந்த ராயல் கமிஷனோட கமிஷன் நீ போட்ட பின்பு அது சென்னை மாகாணரசு போட்டதான தோல் ராயல் கமிஷன் இந்தியாவில் வேற எங்கேயுமே போடல ராயல் கமிஷன் சென்னை மாகாணரசு போடுது அப்புறம் பிரிட்டிஷ் அந்த பிரிட்டிஷ் அரசு அந்த அரசு தான் இந்தியாவில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று முதல் சட்ட ஆணையம் அப்புறம் நீதி கட்சி வருது அந்த நீதி கட்சி அதை தான் அப்படியே கம்யூனல் ஜியோவா மாத்து ராயல் கமிஷனுடைய ரிப்போர்ட் அடிப்படையாக வைத்து ராயல் கமிஷன் சட்ட ஆவணத்தை கையில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கம்யூனல் ஜியோ போடுறோம் அப்படின்னு இருபத்தி ஒண்ணுல நம்ம போடுறோம் போட்டுட்டு அந்த கதை நமக்கு தெரியும் அப்படியே நிலுவையில் இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீதி கட்சி உறுப்பினர்கள் காங்கிரஸ் பெரிய தந்தை பெரியார் அந்த கம்மியோ கொண்டு வா கொண்டுவான்னு பேசுறாரு ஏறத்தாலும் எட்டு ஆண்டு காலம் தந்தை பெரியாருடைய முழு முதல் போராட்டத்தால் தான் தந்தை பெரியார் எங்க அந்த கிழவன் ஒற்றை மனிதர் போராட்டத்தான் காங்கிரஸுக்குள் இருந்து கொண்டு காங்கிரஸையும் பேச வைத்து வெளியே இருக்கக்கூடிய நீதி கட்சியும் பேச வைத்து நீதி கட்சியை இருபத்தி எட்டாம் ஆண்டு கம்யூனல் ஜியோ என்ற ஆணையை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடக்கம் ஒரு அற்புதமான ஆவணத்தை இந்த பேசியிருக்கிறது அந்த வந்த கம்யூனல் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவுடைய அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்த பின்பு எல்லா ஆனார் ஈக்குவல் கம்யூனல் ஜியோ செல்லாதுங்கிறான் அப்ப இந்தியாவில முக முறையா திராவிடம் என்ன செய்து கிழித்தது என்று கேட்பவர்களிடம் எதை திராவிடம் செய்தது என்பவரிடம் இந்திய அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருகிற போது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சரத்து பதினாறு நான்கில் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்திருந்தார் இங்கிருக்கிற இடஒதுக்கீடு அந்த உரிமையை அனுபவிக்கிற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட எல்லா எல்லா மக்களும் வேலைக்கு போக வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு என்ற முறையை அண்ணல் அம்பேத்கர் அவர் சட்டத்தில் அங்கீகரித்திருந்தார் ஆனால் கல்வியில் இல்லாத போது பெரியார் என்கிற கிழவன் தான் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு நம்ம பாதிப்புக்கு வந்த பின்பு ராயல் கமிஷனை கையில் எடுத்து சட்ட ஆவணம் நமக்கு இருக்கிறது நீங்க திருத்தலாம் எங்க போராட்டத்துக்கு பின்புதான் இந்தியாவிலேயே இன்னைக்கு எங்க தாத்தா ஆடுமாடு அமைச்சர் எங்க தாத்தாவை சாதாரண சாமானி ஐயா தாத்தா தென்னவன் சொன்ன இல்ல ஆச்சரியமா ஆச்சரியம் பாருங்க எங்க தாத்தாவுக்கு எனக்கும் தாத்தாவுக்கும் கொள்கை உறவு இல்லை ஆனால் எனக்கு தாத்தாவுக்கு குடும்ப உறவு இருக்கு ஏன்னா அரசியலா எங்க தாத்தா கிட்ட சொன்ன போது எங்க தாத்தாவுக்கு தலைவராக அவர் இருந்தவர் சாதாரண ஆடு ஆழ்மாளுமைக்கு குடும்பத்தை வந்தி மாஸ்டர் பிளான் டிகிரி வச்சிருக்கேன்னா அன்னைக்கு தந்தை பெரியார் போராடிய போராட்டம் தான் இடஒதுக்கீடு திருத்த வைத்தது அந்த வரலாற்றை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறது இந்த ராயல் கமிஷன் வரலாற்றை அதுக்கடுத்து வந்தக்கூடிய அது அந்த தொடர்ச்சி பெரியார் தொடர்ச்சி அதுக்கடுத்து மண்டல் ஆணையம் மண்டல் ஆணையத்துக்கு அந்த ராயல் கமிஷன் குமாடு போட்டார் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய கடைசியா இந்த நூல் இன்னும் சில வாதத்தை உட்படுத்தியிருக்கப்பட வேண்டும் தற்கால சூழலில் என்று ஒரு பதிப்பு வச்சிருக்கீங்க அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற நிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும் அதை வாரத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது ராயல் கமிஷன் தொடர்ச்சியாக ஒரு வரலாற்று ஆவணத்தை வைத்துக் கொண்டு நாம் இன்றைய நிலையில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி சோசியலி எஜுகேஷனலி இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை நாம் அடைய முடியும் என்கிற அந்த நிலையை வருவதற்கு அந்த ராயல் கமிஷன் முக்கியமாக நிலையாது அது குறித்து இந்த நூல் பேசியிருக்கிறது இன்றைய சூழலில் பெரும் மரியாதைக்குரிய இந்தியாவுடைய வளரக தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருகப்பட்டிருக்கிறான் சோசியலி எக்கனாமிக்லி என்பதை செகுலர் போர்ஸ் ஆக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம் ரொம்ப நாள் கழிச்சு காங்கிரஸ் வாயை திறந்திருக்கு மகிழ்ச்சி நான் இந்த ஊரில் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல காங்கிரஸ் ஓட்டு போடக்கூடாது திருத்தருவா சுத்தணும் கல் அடிக்கிற காங்கிரஸ் கட்சி இங்கே தான் பார்த்துருக்கேன் நான் அண்ணா சிலைக்கு வரைக்கும் முன்னாடி தேர்தல் பிரச்சார செய்யும் இந்த இன்றைக்கு காயம்னா காங்கிரஸ் கட்சி அடித்தது வந்தது தான் ஆனால் நான் என்ன நான் சொன்னேன் ராஜீவ் காந்தி சொல்கிறேன் காங்கிரஸ் ஓட்டு போடாதுன்னு சொன்னால் யார் அடிக்காம இருப்பாங்க அப்படி அடிக்கிற போது இன்னைக்கு உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம் ராகுல் காந்தி காந்திங்கிற இந்தியாவுடைய ஒரு பெரிய நம்பிக்கையாக ஒரு செக்குலர் போர்ஷன் தலைவராக வளர்ந்து இருக்கிறார் பெரியாரின் பேருங்க தான் ராகுல் காந்தியை தூக்கி கொண்டாடுகிறோம் ஏன்னா அவருடைய தத்துவம் அது எங்களுக்கு தனி மனித பகை இல்லை தனிமனித விருப்ப உறுப்பில் தத்துவத்தின்பால் கொள்கிறோம் அவர் செக்குலர் எங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் எங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார் சோசியல் சோசியசிஸிஸ்ட் வேண்டும் ஏற்றுக்கிறார் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்ற நிலையை நாம் மீண்டு கொள்ள வேண்டும் என்றால் மண்டல் ஆணையமும் அதற்கு முன்பு இங்கே கலையில் அமைத்த சட்டநாதன் அந்த அந்த ஆணையமும் இது குறித்தெல்லாம் இந்த ரூல் பேசியிருக்கிறது இறுதியாக இந்த மாநில சுயாட்சி வேற இங்கே அண்ணாவுடைய உயில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கொள்கை எதென்று யாராவது கேட்டால் நான் என்னுடைய ஆய்வுக்கு அறிவுக்கு உட்படுத்தப்பட்டு முதல் ஏதென்று கேட்டால் அது மாநில சுயாட்சி தான் சொல்லுவேன் அப்போ சாதி ஒழிப்பு இல்லைங்களாங்க மொழி விடுதலை இல்லை இல்லைங்களா பெண் விடுதலை இல்லைங்களா என்றால் மாநில சுயாட்சி பெற்ற சுய 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 நிர்ணயம் செல்ஃப் பெட்டர்மெண்ட் ஸ்டேட் இல்லை அதை நான் அது பேசினா அது அது சட்டவிரோதமாக பயணம் தனி நாடும் ஆனால் மாநில உட்பட்ட ஒன்று வந்தால் உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு இருக்கிற சட்டம் உரிமை இருக்கிற அதிகாரத்தோடு அரசு வந்துவிட்டால் சமூக நீதியை சரி செய்து விடலாம் சாதி வார்க்க நடத்திடலாம் பெண் விடுதலையை அங்கீகரிக்க முடியும் சோசியோ எக்கனாமிக்கல் கொண்டு வர முடியும் அப்ப அதனால்தான் இங்கே அண்ணா அவர்கள் மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலக்கு எது என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டது மாநில சுயாட்சி தான் என்று சொன்னார் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எப்படி திருத்தப்பட வேண்டும் அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜமனார் குழு அது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் டெல்லியில் நடத்திய பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லைசன் அவர்களுடைய மாநில ஒன்றிய மாநில அரசுக்கான உறவுகள் குறித்து அண்ணா அவர்களுடைய பேச்சும் அதுதான் ராஜமன்னார் குழுவாக முத்தமிழ கலைஞரால் கொண்டு வரப்பட்டது இதுவரைக்கும் காஷ்மீர் மாநிலம் அங்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான இரண்டு அரசியல் சட்டம் இருந்தது அதை மோடி அரசு காலில் போட்டு தூக்கி முதித்து விட்டது இந்தியாவுக்குள் இரண்டு அரசியல் சட்டம் இருந்தது ஒன்று காஷ்மீர் அரசியல் சட்டம் இன்னொரு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் காஷ்மீர் அரசியல் சட்டம் அந்த சுய நிர்ணய தன்மை இல்லாத உண்மையான சுயாட்சி இருக்கக்கூடிய காசி மாதத்தை அரசு சட்டம் போல் இந்தியாவில் பல்வேறு அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் கனவு அதுதான் திராவிட முன்னேற்றத்தின் கனவு இது அரசேம்பு சட்டத்தை சிதைக்கிற முயற்சி அல்ல இது அரசியல் சட்டத்தை எரிக்கிற முயற்சி அல்ல நான் பல்வேறு கூடத்தை சொல்றேன் இல்லைங்க நீங்களாம் கருப்பு சட்டக்காரங்க அரசேம்பு சட்டத்தை எரிக்கணும்னு சொன்னீங்களே நம்மளு ஆமா ஆமா ஆமாங்க அதெல்லாம் இல்லை தந்தை பெரியார் மிக தெளிவாக அரசியல் சட்டத்தில் சரத்து முன்னூத்தி எழுபத்தி ரெண்டையும் சரத்து பதிமூணையும் தான் கொளுத்தினார் ஒட்டுமொத்த நூலை அவர் கொளுத்தலை ஏன் கொடுத்தாத்தி எழுபத்தி ரெண்டுல சட்டங்கள் செல்லும் இருந்தது அந்த சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாம் இங்க பழக்க வழக்க சட்டமா இருக்கக்கூடிய பழக்க வழக்கம்னா நீங்க என்ன ஆளுங்க நாங்க இந்த குசாமி ஆளுங்க நான் வந்து இந்த சாதிக்காரங்கிற பழக்க வழக்கம் இந்த பண்பாட்டு சட்டம்லாம் பாராளுமன்ற சட்டம் ஏற்றி வரை அந்த சட்டம் செல்லும் என்று இருப்பதால் தான் உண்மையிலேயே தந்தை பெரியார் என்கிற அந்த அரசியலில் அறிஞர் ஏன் தந்தை பெரியாரிலே கொலையார் சொல்றாங்க சட்டம் படித்த பல பேருக்கு தோன்றாத அறிவு தந்தை பெரியாருக்கு ரெண்டு ரெண்டு உறுப்பையும் இருக்கிறார் இந்த முன்னூற்றி எழுபத்தி ரெண்டையும் பதிமூணு எடுத்து இது ரெண்டையும் கொடுத்துங்கடாங்கிறார் அதோட இன்னொன்னே சொன்னாரு அரசியல் சட்டத்தை கடைசி உறுப்பு இருக்கு முன்னூத்தி நான் உறுப்பு மேடத்தையும் சொல்கிறத சொல்றது இருக்கு நீக்கப்பட்டதுன்னு இருக்கு நீக்கப்பட்டது எல்லாத்தையும் நீக்கிட்டான் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் நீக்கிட்டான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் நீக்கிட்டான் இந்தியாவிற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் இயற்றிய அத்தனை சட்டங்களும் செல்லாதுன்னுட்டான் ஆனால் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பிரிவி கவுன்சில் ஆக்ட் மட்டும் செல்லுன்ட்டான் இவை எல்லாம் அமைதியாக இருந்தோம்னா பெரியார் கேட்டார் இது மட்டும் ஏன் செல்லுன்னு சொல்கிறான் ஆய்வு பண்ணுட்டார் ஆய்வு மட்டும் சொன்னார் இந்த ரிப்பில் அயோக்கியத்தன இருக்குது இந்த நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பிரிவி கவுன்சில் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா பிரிவி கவுன்சில் நீதிமன்றம் போட்ட தீர்ப்புகள் எல்லாம் செல்லுன்னு இருக்குது அப்போ பிரிவி கவுன்சில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு போட்டான் ஆய்வு பண்றாரு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அந்த உத்தரவுக்கு அது நீண்ட நேரம் எடுத்துட்டு போனோம்னா அந்த உத்தரவு போன முன்னாடி பிரிவி கமிஷன் முதல் முறையா சொல்றான் இந்தியாவில் இருக்கிற சாதிய பழக்க வழக்கம் பெண் உரிமை மேலோர் கீழோர் என்கிற பிறப்பின் அடிப்படையில் வர்ணம் இது செல்லுன்னு முத முதன்னு பிரிட்டிஷ் கவுன்சில் உத்தரவு போடுறான் அந்த உத்தரவை பாதுகாத்து வச்சுக்கிறான் அதனால தான் ரிப்பீல்ல கொண்டு போய் இதுவரைக்கு இந்த நிலை வரை பிரிவி கவுன்சில் போட்ட சட்டம் செல்லுங்கிறான் ஏன்னா பிரிவு கவுன்சில் மொத முறையாக சட்டப்படி சனாதனம் செல்லும் உத்தரவை சொன்னது இதை பெரியார் கடிதம் எழுகிறார் அதோட நிறுத்தலை காஞ்சி சங்கரருக்கு பெரியவாள் என்று சொல்கிற காஞ்சி சங்கரருக்கு வேர்த்துருச்சு கிழவன் நாயக்கன் கடிதம் எழுதுறான் சிக்கல் அக்னி அக்னிகோத்திர தாத்தாத்திரியை கூப்பிட்டு போய் ராஜேந்திர பிரசாத்தையும் ராதாகிருஷ்ணனையும் பாரு எதாவது முட்டாத்திரமா நீக்கிட போறாங்க அதை நீக்கிட்டா தலையில் பிறந்தவன் பாவம் புண்ணியம் காலில் பிறந்தவன் பேசி தெரிய முடியாது சட்டப்படி ஒன்றாயிருன்னு அவர் சொன்னதுனால அவர்கள் பாதுகாத்தார்கள் அதைத்தான் தந்தை பெரியார் கொளுத்தினார் ஒட்டுமொத்த சட்டத்தை கொளுத்தல அப்ப நாமும் நாமும் சில பேர் அண்ணன் அம்பேத்கர் சட்டத்தை ஏற்றினார் அதனால் அது புனிதம் அதுவும் அல்ல அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் எதை சொன்னதென்றால் இந்தியாவோட அரசியல் சட்டம் மதச்சார்பின்மையை பாதுகாத்து செக்குலரிசத்தை சோசியலிசத்தை பாதுகாத்து உண்மையில் பொலிட்டிக்கல் லிபர்டி பேச்சுரிமையை பாதுகாத்து அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இன்டர் ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் கொடுத்து பேசுகிற மாநிலம் சார்ந்து இந்த அரசியமைப்பு சட்டம் மாநில சுயாட்சி குறித்து திருத்தப்பட வேண்டும் என்கிற உறுதியான வாதத்தை அண்ணா வைத்தார் அதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இதயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அதை மிக தெளிவாக ராஜமன்னார் குழு ஆராய்வு செய்தது அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இந்தியா அமைக்கப்பட்ட சர்க்காரியார் குழு ஆய்வு செய்தது பூச்சி ஆணையத்தை பற்றி எழுதியிருக்க வேண்டும் கொஞ்சம் பூச்சி ஆணையம் மிக முக்கியமான ஆணையம் இந்த மூன்று ஆணையங்களையும் சேர்த்து எது மாநில உரிமை என்கிற டிஃபனை நாம் கொண்டு வர முடியும் அந்த வாதங்களை உட்படுத்துகிற இடமாக இந்த நூல் ஒரு அற்புதமான நூல் ஒரு மேலோட்டமாக இருந்தால் கூட ஆய்வாளர்களுக்கு உடனடியாக எ எடுப்பதற்கு ஆணையம்னா என்னென்னு எடுக்கிறதுக்கு இந்த நூல் மிகப்பெரியன்னா இந்த நூலை ஒரு ஒரு நாள் படிக்கிற போது நான் இந்த ப படிச்சு முடிச்ச பின்னாடி நான் அதாவது நான் பல தேடலை பண்ண இருந்துச்சு இது என்ன இது என்ன இதெல்லாம் ஒரு ஒரு வரலாற்று ஆவணத்தை தொடக்கத்தை தொடர் சொற்களைக்கும் தொடங்கி இருக்கிறார் இந்த நூலை எல்லோரும் வாசியுங்கள் ஏ எப்படி கல்வி நம்மளிருந்து பறிபோனது அதற்கு எந்த ஆணையம் உறுதியாக இருந்தது எப்படி மாநில சுயாட்சி கொடுத்து நாம் நீண்ட நெடியை இலக்கு வைக்க வேண்டும் ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இலக்கு முக்கியம் வேற இங்கர் அண்ணாவை தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மாநில சுயாட்சி என்று சொன்னார் முத்தமிழ கலைஞர் அதை மிக மிக தெளிவாக ஐம்பது முழக்கங்களாக மாற்றி ஐந்தாவது முழக்கமாக மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலேயே கூட்டாட்சி என்று சொன்னார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு தலைவர் இப்போது ஒன்றியம் என்கிற சொல்லை முதல் முதல் தமிழ் சமூகத்தை விதைத்திருக்கிறார் ஒன்றியம் என்றால் எது ஒன்றியம் என்கிற வாதம் எதிர்க்கிறது யூனியன் என்ன யூனியன் என்றால் அப்ப இந்தியா அமெரிக்காவில் இருப்பதுவளா அமெரிக்காவில் இருக்கிற மாகாணங்கள் புரிந்து போகிற தனிநாடு உரிமை பெற்றவை அலாஸ்கா என்று நினைத்தால் வாஷிங்டன் என்று நினைத்தால் புளோரிடா என்று நினைத்தால் தனிநாடாக போய்விடலாம் நாம் அதை கேட்கவில்லை இங்கிலாந்துக்குள் இருப்பது போலா இங்கிலாந்துக்குள் இருப்பது போல் நாங்கள் ஒன்றாக இணைந்தே இருப்போமா அரசின் ராணிக்குள் அந்த அந்த ஒற்றையாட்சியும் நாங்கள் கேட்கவில்லை அதற்கு மாறாக இந்தியா என்கிற நாட்டுக்குள் இருந்து கொண்டு பாதுகாப்பையும் வெளியுறவையும் அஞ்சல் போக்குவரத்தை மட்டும் நீ வைத்துக்கொள் அதற்கு நாங்கள் வரி கட்டுகிறோம் மற்றவை அத்தனையும் மாநில அரசுக்கு கொடு ஆளுகர் அரசு திமுகவா அதிமுகவா இல்லை மனநோயாளி பல பேர் முதலமைச்சர் கனவு இருக்கான் யாருன்னா வரலாம் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒரு ஸ்டேட் அட்டானமஸ் என்கிற அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் பிற எங்கள் அண்ணாவின் கனவாக இருந்தது அதைத்தான் முத்தமிழர் கலைஞர் சொன்னார் அதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய அன்பு தூக்கிச் சுமக்கிறார் வருகிற திராவிட தலைமுறையும் அதைத்தான் தூக்கி சுமக்க வேண்டும் அதற்கு இந்த நூல் ஒரு ஆதாரமான நூலாக இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் திராவிட இயக்கத்தின் வரலாறு திராவிட இயக்கத்தின் கோட்பாடு திராவிட இயக்கத்தின் தாக்கம் என மூன்று தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் பதினைந்து முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடக்க நிலை முதுநிலை என இரு நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும் திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் கல்வியாளர்கள் திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர் ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி இயக்குனர் சுப வீரபாண்டியன் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்